வந்தாலே எாருமே ஒரு கேள்வியை எழுப்புவாங்க இந்த வாரம் யார் எதிக்ட் ஆவாங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீக்எண்ட் எபிசோடு ஒன்று பார்த்துருப்போம் அதில் ரேகா அவர்கள் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள்கிட்ட ஒரு டவுட்டாக கேட்பாங்க அதாவது நாலு ரெட் பாக்ஸ் இருக்கே சோ நாலு பேருமே எதிக்ட் ஆயிடுவாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புவாங்க அப்போ சுரேஷ் அவர்கள் அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க அந்த ஏதான ஒரு தான் பேர் இருக்கும் அந்த ரெட் பாக்ஸ்ல யாரோட பேர் இருக்கோ அவங்க தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த எபிசோட்ல ரேகா அவர்கள் என்ன சொல்லிருந்தாங்கன்னா என் பேர் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை நான் ஜாலியா வெளியில போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மத்த கண்டஸ்டன்ஸ் ஆன சம்யுக்தா கேப்ரியலா அண்ட் சனம் ஷெட்டி அவங்க வாழ்க்கையில ஏதான ஜெய் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க என்னை விட அவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்சுனிட்டி முக்கியமானது அப்படின்னு ரேகா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு பக்கம் இந்த எவிக்ஷன் வந்து போட்டிங் மூலமா நடந்தாலும் இன்னொரு பக்கம் ரேகா அவர்களோட பெருந்தன்மை தெரியும் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த எவிக்ஷன்ல யாரு வெளியில வரப்போறாங்க அப்படின்ட்டு சண்டே எபிசோட் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும் ஆல்ரெடி ஆனா சோஷியல் மீடியால ரேகா அவர்கள் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னுட்டு டாக்ஸ் போய்க்கிட்டே இருந்தது ஒரு பக்கம் இது ரூமரா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது ஒரு பக்கம் இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா ரேகா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லயே ஒரு ஆஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க அவங்களோட ஃபேன் பேஜஸ்ல இருந்து நிறைய பேர் தேங்க் சோ மச் ஃபார் திஸ் ப்யூட்டிஃபுல் ஜேர்னி அப்படின்ட்டு ரேகா அவர்களை டாக் பண்ணியிருந்தாங்க அதை அவங்களோட சோஷியல் மீடியால ரீஷேர் பண்ணி இந்த பிக் பாஸ் ஜேர்னி முடிவடைந்தது அப்படின்ட்டு இன்டைரக்டா சொல்றாங்களா அப்படின்ட்டு தெரியல ஆனா அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்ல ரேகா அவர்கள் வெளியேற்ற பட்டார் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் வந்து ரீஷேர் பண்ணி ஒரு தம்ஸ் அப் வந்து ஷேர் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஒரு பக்கம் இது அட்மின் தான் பண்றாங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வந்தாலும் பல பேர் இந்த போஸ்ட் கீழே யூ டிட் யுவர் பெஸ்ட் உங்களோட ஜேர்னி த பெஸ்டா இருந்தது உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுல இருந்து அரவணைப்பு கொடுக்கற வரைக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களோட விஷஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காமெண்ட்ஸுக்கு பொறுமையா ரேகா அவர்கள் ரிப்ளை பண்ணிட்டு வராங்க யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம சமீபத்துல ரேகா மேம் அதாவது மீனு குட்டி பிக் பாஸ்க்கு ஒரு ஒன்னை எடுத்து வச்சாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் மத்தி மீன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வீக்கெண்ட் வரப்போகுது நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்டா எடுத்து வச்சிருந்தாங்க ஜென்ரலாவே பிக் பாஸ் எல்லா ரிக்வெஸ்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சில ஜெனியூனான ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த வகையில மீன் குட்டி அவர்களோட ரிக்வெஸ்டுக்கு இணங்கா பிக் பாஸ் வந்து மத்தி மீன் வந்து வீட்டுக்குள்ள அனுப்பினாங்க ஆனா இவங்க சமைக்கிறதுக்குள்ள எவிக்ட் ஆயிட்டாங்களோ அப்படின்னுட்டு மக்கள் தரப்புல ஒரு சந்தேகமா இருந்தது அந்த சந்தேகத்தையும் தீர்த்து வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் காமென்ட் ஹவுஸ்மேட்ஸில் பல பேர் வந்து நீங்கள் மீனை சமைச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க என்ன ரிசல்ட் ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஹார்ட் போட்டுட்டு டெஸ்டட் அதாவது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கன்ட்டு தெளிவாக தெரியுது ரேகா அவர்கள் சமைக்கிறதுலேருந்து அன்பு கொடுக்கிற வரைக்கும் அவங்களோட அரவணைப்பும் ஒரு மதலி ஃபிகராக பார்க்க முடியுது அவங்கள ஹவுஸ்மேட்ஸோடு சேர்ந்து மக்களும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த காமெண்ட் செக்ஷன் பார்த்தாலே தெரிய வருது யூல் பி மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அவர்களோட ஃபாலோவர்ஸ் போடும்போது ஐ அம் ஆல்வேஸ் யூர் தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அவர்கள் அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிட்டு வராங்க என்னதான் இன்னும் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகலைனாலும் சோஷியல் மீடியால ரேகா அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற டாக்ஸ் நிறைய போய்கிட்டு இருந்தது அண்ட் ரேகா அவர்கள் அஃபிஷியலா ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணும்போது அவங்க தான் வெளியில வந்திருக்காங்க அப்படின்ட்டு கன்ஃபார்மா தெரிய வருது என்னதான் ரேகா அவர்கள் வெளியில வந்தது ஒரு கன்ஃபார்மான நியூஸாக இருந்தாலும் ஹவுஸ்மேட்ஸ் இவங்க வெளியில வந்தது எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்ட்டு தெரியல எபிசோட் பார்த்தா தான் தெரிய வரும் ரேகா அவர்கள் எலிமினேட் ஆனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த எவிக்ஷன் ஒரு ஃபேரான எவிக்ஷனா இருக்கா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க